ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். ஒரு சில நண்பர்களினுடைய கமெண்ட்ஸ் குறித்தும் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ என்ன அப்படிங்கிறதையும் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே முக்கியமான செய்திகள்லாம் இருக்குது. வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு செய்தி, குவைத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் வெள்ளி மற்றும் சனியில் இருக்குது அப்படின்ட்டு குவைத்தினுடைய அரசு வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் தாமதமாக தற்பொழுது வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஏற்கனவே பல அரபு நாடுகளில் மழையினுடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகரித்து பல நபர்களை வந்து இந்த வருடம் உயிரிழந்திருக்காங்க இந்த மழை நீரில் மூழ்கி. யுஏஇயில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7 நபர்கள் நம்முடைய ஆசிய நாட்டவர்கள் தான், வெளிநாட்டிற்கு வந்து பணம் சம்பாதிப்பதற்காக வந்த நபர்கள் தான் வந்து நீரில் மூழ்கி வந்து இறந்திருக்காங்க. இதற்காக தான் ஒரு அலர்ட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்முடைய சேனலில் இந்த மாதிரியான செய்திகள்லாம் வந்து வருது. ஆனால் நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ரொம்பவே கேவலமான முறையில், தரக்குறைவான முறையில் வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கவலையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குவைத்தினுடைய உள்ளூர் நாளிதழ்களில் வெளியாகக்கூடிய அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும்தான் நாம் வந்து வெளியிடுறோம். இதை பார்த்துட்டு ஃபேக்கான நியூஸு பொய்யான செய்தின்ட்டு கமெண்ட் பண்ணக்கூடியவங்க கதவை மூடிட்டு உள்ளே இருந்துக்கோங்க. வீடியோஸ்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. தற்பொழுது குவைத்தினுடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் மழையினுடைய தாக்கம் வந்து அதிகரிக்க தொடங்கியிருக்கு. வஃப்ரா, அதே போல் குவைத்தினுடைய பாலைவன பகுதிகள் போன்ற இடங்கள்லாம் வந்து மழையினுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய வானிகள் வந்து எச்சரிச்சிருக்காங்க. குவைத்தில் எமர்ஜென்சி நம்பர்ஸ் வந்து ஏற்கனவே நான் போட்ட வீடியோஸில் வந்து வந்திருக்கு, இதிலையும் வந்து போட்டிருக்கேன். கட்டாயம் எல்லா நண்பர்களும் வந்து இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது இன்கேஸ் எமர்ஜென்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா யாராலையும் சமாளிக்க முடியாது. குவைத் வந்து ரொம்பவே ப்ரிப்பேர்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாலும், ஒவ்வொரு நபருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கையாள முடியும். ஏன் அப்படின்னா, யுஏஇ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்ட ஒரு நாடு. அந்த நாட்டிலையுமே கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7 நபர்கள் மரணம் அடைஞ்சிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்முடைய குவைத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரான், இந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா குவைத்லையும் ஈரான்லையும் சேர்த்து தான் வந்து குவைத் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க மழையினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அது ஈரானில் நடந்துருச்சு. மிகப்பெரிய அளவில் சேதங்கள், பல நபர்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னுமே அதனுடைய தாக்கம் எவ்வளவு அப்படிங்கிறது முழுமையாக கணக்கிடப்பட்டு சொல்லப்படலை. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் கூட ஈரானினுடைய ஒரு பகுதியில் பெய்த மிகப்பெரிய அளவிலான மழை வெள்ள சேதம் தான். ரொம்பவே கவனமாக இருங்க. அதுவும் அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜிலலாம் வந்து போகக்கூடியவங்க குவைத்தில் வந்து ரொம்பவே சேஃப்டியாக, மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாற்று வழிகளை தேர்ந்தெடுத்து போவதற்கான முயற்சிகளை எடுங்க. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உண்மையுள்ள நண்பர்கள் எல்லாருமே குவைத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தெரியக்கூடிய இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட்டாயம் எல்லா நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபேக்கான நியூஸ் பொய்யான செய்தின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற உங்களுடைய செய்தியையும் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நான் போடக்கூடிய செய்திகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வரும்.